ஆகையால்தான் திமுக என்கின்ற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், ஒரு சந்தர்ப்பவாத கட்சி இஸ்லாமியர்களை சிறையிலிருந்து விடுவிக்க கூடாது அப்படின்னு அவங்க அரசாணை வெளியிடும் போது, உனக்காக கோயம்புத்தூர்லையும் ஊர் ஊர்லேயும் போய் உக்காந்து கருத்தரங்கம் நடத்தி போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கி பேசினது யாரு? நாம் தமிழர் பிள்ளைகள். நீங்கள் திராவிடத்தோட இந்த மாதிரியான கோரமான முகங்களை புரிந்து கொள்வதற்கு மிக அதிக காலம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த 5 வருஷத்திலேயே நாங்கள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவவாதிகள் தான், ஏன்னா இது வரைக்கும் அது மறைமுகமாகத்தான் தெரிந்தது. இந்த 5 ஆண்டு காலங்களில் ஏற்கனவே 1 வருஷம் கிட்டத்தட்ட ஓடி போயிடுச்சு, அங்கிட்ட 2 மாதம் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இடையில உங்களுக்கு 4 வருஷம்தான் இருக்கும். இந்த 4 வருஷத்தில் இவங்க தெரியும் இவர்கள் எவ்வளவு மோசமான இந்துத்துவவாதிகள். ஏன் இவங்களை நம்ம இந்துத்துவவாதிகள் என்று சொல்கிறோம் என்றால், இவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் ஆக போகிறது. ஆட்சியில் இல்லாமல் கடந்த 10 வருடங்களாக இருந்தபோது எந்த இடத்திலாவது RSSங்கிற வார்த்தையை அவர்கள் உச்சரித்திருக்கிறார்களா? நீங்கள் யாராவது கவனித்திருக்கிறீர்களா? ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த 8 மாதங்களில் ஏதாவது ஒரு மேடைகளில் பகிரங்கமாக நான் RSSஐ எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? பாஜகன்னு அது மெதுவாக தான் சொல்வார். அக்கா அருள்மொழி சொல்லுவாங்க, முதல்வர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார், நம்மளை எல்லாம் நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கார். அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்களும் பட்டியல் சமூகமும் தான். அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணி கட்சியாக உள்ளே இருக்கிறார், அவரால் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. திராவிட கட்சிகள் ஏதோ எப்படி கொடுக்குறாங்க, அவங்க பிச்சை போட்டோம், அவங்க மனோபாவமே எப்படி இருக்குது, பிச்சை போட்டோம் உங்களுக்கு சீட்டு. இது வந்து ஒரு பட்டியலினத்தவனோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அரசியல் உரிமை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மேயர் பதவி திராவிட முன்னேற்ற கழகம்தான் பிச்சை போட்டது. திராவிட முன்னேற்ற, நீங்க என்ன வரலாற்றை இவர்கள் திரிப்பதில் இவர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இருக்கின்ற ஒரே வேறுபாடு, ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே பொய் பேசுறதுல மகா வல்லவர்கள். இவங்க எல்லா வரலாற்றையும் திரிப்பாங்க. அந்த இதுல முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மேயர் தேர்தல் பட்டியல் சொன்னாங்க, பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த முதல் மேயர் அப்படின்னாங்க. இல்லைங்க, பட்டியல் சமூகத்திலிருந்து ஏற்கனவே 5 பேர் வந்துட்டான், இது 2வது மேயர். இதுக்கு முன்னாடி அன்னை மீனாம்பல் துணை மேயராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜே சிவசம்பரம் பிள்ளை என்பவர், அவர்தான் முதல் பட்டியலின மாநகர தந்தையாக சென்னைக்கு இருந்திருக்கிறார். அவர் வந்ததுக்கும் திராவிடத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பட்டியல் சமூக ஒரு மேயர் வந்து இருக்காங்க, அவங்கள பார்த்த ஒரு பாப்பாத்தி வணக்கம் மேயர் அம்மான்னு சொல்லுமா, கீழே இருந்து வணக்கம் மேயர் அம்மான்னு சொல்லுவாங்களாம். அந்த அம்மா கூட ஈஸியா சொல்லிடும், உங்களுக்கு சொல்றதுல தான் அங்க பெரிய பிரச்சனை, அதனால உன் பிரச்சனையை நீ அவன் மேல ஏத்தி சொல்லிட்டு இருக்க. அதுதான் உண்மை. எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 3% பார்ப்பனரையே நீ கையை காட்டிட்டு போற, மீதி இருக்கிற 70% ஓபிசி, அந்த ஓபிசியில திராவிட கட்சிகள் பர்பஸா வளர்க்கிற ஆட்கள், அவர்களுக்கு இருக்கின்ற மனப்பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. சமூக வலைதளங்கள்ல ஒரு 4-5 போட்டோஸ் வந்து பயங்கரமா பிரபலம் ஆயிட்டு இருந்துச்சு. அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன்கள்லாம் போய் நிற்கும் போது, இந்த படத்துல பாட்ஷா படமா, அந்த படத்துல ரஜினி அவருக்கு மட்டும், அந்த அம்மா அவங்களுக்கு மட்டும் ஒரு சேர் வச்சுப்பாங்க, ரஜினி வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி. ரஜினிக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்துச்சு, மேல இருந்து எல்லாத்தையும் என்ன கொண்டு வந்து அவர் ஊஞ்சல் கட்டி ஆண்டாரு. நம்ம விடுதலை சிறுத்தைகள் அண்ணனுங்களுக்கு அந்த திறமை இல்லை, அவங்க போய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முன்னாடி நின்றுட்டு தான் இருந்தாங்க. அப்ப திராவிடம் என்ன பேசுனா, சம நீதியும் சம வாய்ப்புங்கும் சமூக நீதிம்பாங்க. அண்ணன் அவர்கள் நல்லா சொன்னாங்க, சமூக நீதிக்கே நாங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறது, அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தைய
இவர்களுக்கு பிச்சை போட்டவர்கள் ஆங்கிலேயர்கள். குறிப்பாக அண்ணன் குறிப்பிட்டது போல அது கிறிஸ்தவர்கள் போட்ட வார்த்தை. இங்க மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்த திட்டம் உள்ள வருது, ஆங்கிலேயர்கள் கொண்டு வருகிறார்கள், அதன்படி வந்ததுதான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையெல்லாம். இந்த சிந்தனையே அங்கிருந்து தான் வருது. அதான் இவங்க எல்லா வார்த்தையும் அடுத்தவன்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருவாங்க. இப்ப நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பனைன்னு பேசினா உடனே அவங்களும் பனைன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து டாஸ்மாகுக்கு எதிராக நீங்க கல்லு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய போராட்டமாக ஒரு 4 கூட்டங்கள்ல பேச ஆரம்பிச்சோம்னா, 5வது கூட்டத்துல நாங்க கல்லு குறித்து பரிசீலிக்கிறோம் அப்படின்னு வரும். ஆனா சத்தியமா கொண்டு வர மாட்டாங்க. ஏன் கொண்டு வர மாட்டாங்க? ஏன்னா அவங்களோட அரசாங்கத்தோட வருமானமே எதுல இருந்து வருது? டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. இந்த கொரோனா காலகட்டத்துல அப்போ நீங்க எல்லாரும் செய்தித்தாள்கள், எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரி செய்தித்தாள்கள் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோட பெரிய வருமானம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் தான். தமிழ்நாட்டுக்கு முதன்மை வருமானம், பிரைம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் தான் அப்படின்னு அவங்க எல்லாம் மிக மோசமாக கல்வி ஊத்துனாங்க. இங்க இருக்கிற எந்த திராவிட கட்சியுமே அதை பத்தி கவலைப்பட்டதுல, நீ சொல்றது சொல்றாஜா, நாங்க பண்றத பண்ணிக்கிறோம், இதுதான் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய ஸ்டைல். இந்த இன்னொரு வார்த்தை இப்போ இந்த 2-3 மாசமா பேச ஆரம்பிச்சாங்க, திராவிட மாடல். என்ன உங்க திராவிட மாடல்? சாதியை கூர்மையாக வளர்த்தெடுப்பதுதான் திராவிட மாடல். உதாரணத்துக்கு நீங்க 2006 எலெக்ஷன் அப்ப நடந்த ஐயா கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாத்தையும் நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் அந்த காலகட்டத்துல அவர் பேசின பேச்சை மட்டும் நீங்க அப்படியே தொகுத்துட்டு வந்தீங்கன்னா, மேடைக்கு மேடை அந்த சாதியை வச்சு பேசுறது அவர் அவ்வளோ அழகா ஷார்ப்பா பேசுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் அவரை மாதிரி ஷார்ப்பா காமெடியா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி தான் ஊசி ஏற்றுவார். ஒரு அந்த சமயத்தில் குமுதத்தில் ஒரு பேட்டியில் சொல்றாரு, மிக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்த எனக்கு மகனாக பிறந்த ஸ்டாலின் அப்படின்னு அதே 2006 காலகட்டத்தில் குமுதத்தில் பேட்டி சொல்றாரு. அது சொல்லி அந்த வாயிரம் காயல அடுத்த ஒரு வாரத்திலே சொல்றாரு ஐயா. அப்போ வைகோ ஐயாவுக்கும் கருணாநிதி ஐயாவுக்கும் பயங்கரமான போர், 2006 டைம்ல அப்படியே பின்னாடி போய் பாருங்க, பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த போர்ல அவர் சொல்றாரு, அவர் வந்து பயங்கரமா விமர்சிக்கிறார் வைகோ அவர்கள். அப்போ அவர் சொல்கிறார், வைகோ அவர்கள் நாயுடு என்பதால் தான் என்னை இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார். அப்ப இங்க வந்து தன் ஒரு இடத்துல உயர்ந்த சாதியா இவரே சொல்லிக்குவாரு, இன்னொரு இடத்துல அடுத்தவனை உயர்ந்த சாதியா சொல்லுவாரு.